விவேக் மாசத்துல ரெண்டு பிரதர்ஷம் மட்டும் கோவில் திறக்க சொன்னதால வீட்டிலேயே சிவன் போட்டோ வச்சு சிவன் பூஜை பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் நவம்பர் மாதம் விவேக்குக்கு ஒரு கனவு வந்தது. கோவிலில் இருக்க எல்லா சாமிகளும் அழுகிற மாதிரி கனவு வந்தது. விவேக் கனவுலையே ஏன் எல்லாம் அழுகுறீங்கன்னு கேட்டதுக்கு எல்லா தெய்வங்களும் கோவிலில் இருக்க முடியல, கோவில் முழுக்க வெறும் தண்ணியாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். கோவிலில் எங்களால் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லைன்னு அழுதுகிட்டே விவேக் கிட்ட சொன்னாங்களாம். விவேக் திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்துட்டான். எதுக்கு இப்படி ஒரு கனவு வந்ததுன்னு யோசிச்சுட்டே இருந்தான். அப்போ மழையும் பெஞ்சிட்டு இருந்த டைம் அது. கோவில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு காலையில் எழுந்திரிச்சு வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு போயிட்டான் விவேக். அப்போ கோவில் சுற்றி தண்ணி இல்லாமல் தான் இருந்தது. சரின்னு கோவிலை திறந்து பார்த்தான். அப்போ அவனுக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. மழை பெஞ்சி கோவில் முழுக்க மழை தண்ணி ஒளிவிட்டு இருந்தது. எல்லா சாமிகளும் மலையில் நனைஞ்சிட்டு இருந்தாங்க. மழை பெஞ்சா கோவில் ஒழுவோம்னு விவேக்குக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா அது வரைக்கும் கோவில் ஒழுகாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். கோவில் முழுக்க மழை பெஞ்சி ஒரே சகதியாக காணப்பட்டது. கோவிலை பார்த்த விவேக்குக்கு வேதனையாக இருந்தது. மறுபக்கம் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது. அது ஏன்னா கோவில் ஒழுகாமல் இருந்திருந்தா சாமி கனவுல வந்திருக்க மாட்டாங்க, அவங்க தரிசனமும் கிடச்சிருக்காதுன்னு நினச்சான். உடனே லோகேஷ் கோட்டி விவேக் இவளை கூட்டிகிட்டு வந்து வச்சிருந்த காசுக்கு சிமெண்ட் வாங்கினான். கோவில் பக்கத்தில் கொஞ்சம் மணலும் இருந்தது. இதை வச்சு அவங்க வேலையை தொடங்கினாங்க. கோவில் மேலே இருந்த ரெண்டு மரங்களும் வெட்டிட்டாங்க. அந்த மரத்தோட வேர் இறங்கின இடத்துல நிறைய ஓட்டைகள் ஏற்பட்டுச்சு. பிறகு அதில் பெட்ரோல் ஊற்றி வேரோடு அகற்றப்பட்டாங்க. கோவில் முழுக்க கலவையை பூச ஆரம்பித்தாங்க. அப்போ பணம் பற்றாக்குறனால வேலைக்கு ஆள் வைக்காமல் இவங்க நாலு பேர் மட்டுமே வேலையை விளையாட்டாக செஞ்சு முடித்தாங்க. கோவிலில் தண்ணி ஒழுகிறது குறைஞ்சது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா சாமியும் பார்க்கும்போது எல்லா சாமியும் சந்தோஷமாக சிரித்தது போல் இருந்துச்சான். அதை பார்த்து அவங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. சரி வாங்க எல்லாரும் சிவனின் பாதை தரிசன கதையை பார்ப்போம். வழக்கம் போல விவேக்கும் குருவும் சந்திச்சாங்க. அப்போ விவேக் நடந்ததெல்லாம் குரு கிட்ட சொன்னான். குருவும் சந்தோஷப்பட்டு உனக்கு அடுத்த கட்ட வேலை வந்திருக்குன்னு சொன்னாராம். விவேக் என்ன சாமின்னு கேட்க அதுக்கு குரு, நீ வர சனி பிரதோஷத்திற்கு ஒரு வாரம் முழுக்க சிவனுக்கு காலை நேரத்தில் அதாவது 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள முகூர்த்த பூஜையை செஞ்சு முடிக்க சொன்னார். விவேக்கும் ஆவலா சரி சாமின்னு சொல்லிட்டான். விவேக்குக்கு அப்போ வண்டி ஓட்ட தெரியாதனால முத நாள் அபிஷேகம் செய்ய 4 மணிக்கு எழுந்து அபிஷேக பொருட்கள் எடுத்துட்டு கோவிலுக்கு நடந்தே போனான். கோவிலில் இருக்க தெரு வழியாக நடந்து போகும்போது அங்கே சில நாய்கள் அவனை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் பயத்தோடு நடந்து வந்தான். அங்கிருந்த சுடுகாட்டை பார்த்து இன்னும் பயம் அதிகமாக ஏற்பட்டது. என அப்போ விவேக்குக்கு வயசு வெறும் 20 தான். ஒரு பக்கம் நாய் சத்தமோ மறுபக்கமோ சுடுகாடும். அப்போ கோவில் முழுக்க முள்ளு மரங்கள் நிறைய இருந்த டைம் அது. இதையெல்லாம் தாண்டி கோவிலை பார்த்ததும் இன்னும் பயம் அதிகமாகச்சு. ஏன்னா அப்போ கோவிலில் லைட்டு வசதி அதிகமாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விவேக் மொதல் தடவை கோவிலுக்கு 4 மணிக்கு போன டைம் அது. கோவில் கதவை கொஞ்சம் பயத்தோடு திறந்தான். சாமியையும் கொஞ்சம் பயத்தோடு தான் பார்த்தான். இதையெல்லாம் அவன் எனக்கு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் திகிலாகவே தான் இருந்தது. விவேக் தட்டு தடுமாறி பயத்தோட அபிஷேகம் செய்ய எல்லா பொருட்களும் எடுத்து வச்சான். அபிஷேகமும் செய்ய ஆரம்பித்தான். அப்போ தான் ஒரு அதிசயம் நடந்தது. விவேக் அபிஷேகம் செய்ய உள்ளே போனான். அப்போது விவேக்குக்கு ஒரு ஆர்த்தி தட்டை சிவனுக்கு முன்னாடி இருந்த வாசக்கட்டு மேலே வச்சுருந்தான். சிவனுக்கு தயிர் அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த தட்டை எடுத்து ஆர்த்தி செய்யும்போது அவனுக்கு எதிரே 2 கால் மட்டும் தெரிஞ்சது. யாரோ அவன் எதிரில் நிற்கிற மாதிரி இருந்ததான். ஆனால் அது யாருன்னு நேராக பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு அது தென்படலை. மறுபடியும் 2வதாக பாலபிஷேகம் செஞ்சுட்டு ஆர்த்தி தட்டை எடுத்து காட்டும்போது அதே போல் சைடில் பார்த்துருக்கான். அப்போ தான் அவன் கண்ணுக்கு நீல கலரில் கால் தெரிஞ்சிருக்கு. இதே போல் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் கால் தெரிஞ்சிட்டே இருந்ததான். இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு பயம் போய் சிவன் எனக்கு துணையாக நிற்கிறான்னு ஒரு வியப்பு இருந்தது. அந்த அபிஷேகம் பூஜை முடிகிற வரைக்கும் கால் தெரிஞ்சிட்டே இருந்துதான். அவனுக்குள்ளே இருந்த பயம் முழுசாக போய் அவரை முழுசாக பார்க்கணுன்னு ஆசை அதிகமாக இருந்துதான். ஆனால் அவர் உருவம் மட்டும் முழுசாக தெரியலை. எத்தனை முறையும் முயற்சித்தோம் அவர் காலை தவிர எதையும் பார்க்க முடியல. அப்படியே சிவலிங்கத்து பக்கத்தில் உட்கார்ந்துட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ண எப்பொழுது எப்பொழுது உந்தன் முகத்தினை பார்ப்பேன்,
அதில் எந்த முகத்தினை பார்ப்பே. என்ன செய்து என்ன செய்து இந்த கடன் நான் தீர்ப்பேன், பட்ட நன்றி கடன்களை தீர்ப்பேன். எத்தனை ஜன்மங்கள் வந்தாலும் போதாது, சத்தியம் பாட்டிலே சொன்னாலும் தீராது. கண்கள் இல்லை பார்வையுண்டு கண்டுகொண்டே, ஊமை நெஞ்சும் பேசுகின்ற வார்த்தையை கேட்டேனே. அன்னைக்கு முழுக்க விவேக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த நாள் விவேக் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருந்தது. மறுநாள் ஆவலா பூஜை பண்றதுக்காக இன்னைக்கு சிவனை பார்க்கலான்ற ஆசையில போனான். ஆனா அதுக்கப்புறமா அவனுக்கு அந்த கால் பாகம் தெரியல. அவனுக்கு பயம் இருந்த வரைக்கும் அந்த கால் பாகம் தெரிஞ்சது. இதுல இருந்து ஒரு விஷயம் விவேக்கு தெரிஞ்சது, நமக்கு ஆபத்து ஏற்படும் போதும் பயம் ஏற்படும் போதும் சிவன் நமக்காக வந்து நிப்பார்னு நம்பிக்கை அதிகமாகவே அவனுக்கு வந்தது. அடுத்ததான் நம்ம கோயிலில் முத மகா சனி பிரதோஷம் நடந்தது. அதை பற்றி தான் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி.